இப்ப எதுக்கு போட்டுக்கல சார்னுங்கற நீ கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் வந்து சேர்த்துடலாம். அரைச்சு வச்ச தேங்காய் சட்னி, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இதுதான் ஆட்டு மூளை வறுவல். கரெக்ட் கரெக்ட். ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சொல்ல? இன்னைக்கு என்ன பண்ண போறனா? என்ன சொல்ற? ஏதோ சொல்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சண்டே சமையல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு சமையல் விளாக்லாம் போட்டு. கமெண்ட்ஸ்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமா இப்பெல்லாம் நீ வீடியோ குக்கிங் வீடியோவே போறது இல்லன்னு சொல்லி. ஆமா, சண்டே சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சோ மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் மூளை வறுவலும் செஞ்சிருக்கேன். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு இப்ப வச்சிடலாம். நான் குக்கர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து தனியா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மாதிரி வைப்பேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வெங்காயத்தக்கெல்லாம் வதக்கி ஃப்ரெஷ் மட்டனையும் இதுல போட்டு நல்லா வதக்கி, சோ அப்படியே மசாலாவோட வந்து பாத்தீங்கன்னா மட்டனை வேக வைக்கலாம். இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேன்னா, சோ டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம வெங்காயத்தக்காளி வெட்டுறதுக்குள்ள அங்க வந்து பாத்தீங்கன்னா கறி வெந்துடும் தனியா வேக வச்சா. கறியோட மசாலா எல்லாம் சேர்ந்து ஃபுல்லா வேகும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ட்ரை பண்ண போறேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு சிக்கன் செய்யற மாதிரி செய்யணும். ஆமா, செய்ய போறேன். விசில் விடணும்ல, சிக்கன் நம்ம வதக்கினாலே வெந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுனா சூப்பரா வெந்துரும். அதனாலதான் பெரிய குக்கர் எடுத்துருக்கேன். பெரிய குக்கர், எஸ். எண்ணெய் வந்து ஊத்திக்கலாம். இந்த குக்கர் பிரியாணி செய்யறதுக்கு மட்டும்தான் நான் எடுப்பேன். கஷ்டமா இருக்குன்றதுனால மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். குழம்பு வைக்கிறது இதுல எடுத்துக்கிறேன். ஏன்னா சின்ன குக்கர்ல போட்டா அது ஃபுல்லா பொங்கி பொங்கி உழுந்துருது. சோ அதனால அடுப்புல அந்த கறியோட சத்து ஃபுல்லாவே தண்ணியில இருந்து வெளியே போயிருது. வெறும் சக்கை மட்டும் தான் சாப்பிடற மாதிரி இருக்கான. நீ பெரிய குக்கர் போட்டேன். அப்படியே பட்டாவை எல்லாமே சேர்த்தாச்சு. இதெல்லாம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை, பச்சை மிளகா. எப்படி சவுண்ட் கேக்குது பாரு. சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு, ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்படியே எல்லாத்தையும் வதக்கலாம். சின்ன வெங்காயம் ரெண்டா கட் பண்ணலையே பேபி. பரவாயில்ல, முழுசா இருக்கட்டும், அது ஒண்ணும் ஆகாது. நல்லா வெந்துடும் அது. அது வேகும் போதே நல்லா பிரிஞ்சிடும். அதான் வெங்காயத்தை வதக்கிடலாம். ஆனியன் லைட்டா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், எனக்கு மிக்சியில ஆனதான் அரைக்கவே பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரவுண்டா அரைக்கிறோம்ல, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நின்றுடும். அடியில மூட்டி மூட்டா இருக்க மாதிரியே இருக்கும். தண்ணி ஊற்றி அரைக்கணும். தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அப்படியே வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இல்லையா நான் தெரியல, ஏதோ பிரச்சனை. சமைக்கிறவனுக்குதான் தெரியும். குக்கர்னாலே அடி பிடிக்கணும் பேபி. கொஞ்சமா இந்த உப்பு மஞ்சள் போட்டு தக்காளி பழம் நல்லா வந்து வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம் போட்டு வதக்கி இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சப்பொடியும் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்ப இதுல மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமா தனியா பவுடர், சீரக பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன். நான் இதுல குழம்பு மிளகாத்தூளும் சேர்ப்பேன். எதுக்காக சேர்க்கனா இன்னும் நல்லா வாசனையா நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இப்ப மட்டன் இது கூட போட்டு வதக்க போறேன். சோ அப்போ வந்து மட்டன்ல வந்து மசாலா இறங்கும். இதுவே நம்ம குழம்பு தூள் வந்து போட்டுட்டு மட்டனை போட்டு வதங்கினா மட்டன் வதங்கவே வதங்க அந்த குழம்பு தூள் வந்து நல்லா திக்காயிடும். நம்ம தான் நிறைய கடலை அப்புறம் தோரம்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, சோ அதனால அது ரொம்பவே திக்காயிடும், வதங்காது. சோ இது மாதிரி தனித்தனி மசாலா போடும் போது வந்து பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கும், அந்த மட்டன் கூட வந்து சேரும். சோ அதுக்காக தான் கொஞ்சமா தனித்தனியா சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஐடியா. சோ இப்போ வந்து வதக்கினா தக்காளிங்கறது அப்பப்ப ரெடி நிரூபிக்கிறியா? சரி, தக்காளியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கும். இப்போ வந்து வதக்கும் போது அப்படியே தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். இப்பதானே இந்த கரண்டி கரண்டி டருடன் சத்தம் கேக்குது. இந்த கரண்டி கழுவி ஓரம் வச்சுட்டு இந்த கரண்டி எடுத்தேன். மரக்கரண்டி மரக்கரண்டி மரக்கரண்டியை தனியா வச்சுட்டு மறுபடியும் இந்த கரண்டிலேயே கிண்டின்னு இருக்கேன். சரி சரி, அடுத்த டைம் இதால கிண்டலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறவங்களுக்கு அது நம்ம கர கரன் ஒரே சவுண்ட் நாய்ஸா இருக்குன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. சோ அதனால இந்த மரக்கரண்டியை வாங்கினேன். மறுபடியும் மறந்துட்டா அதால கிண்டுறேன். மசாலால வந்து லைட்டா தண்ணி ஊத்தி அழகா வதக்கிட்டேன். இங்க பாருங்க, சூப்பரா மசாலா பச்சை வசனம் எல்லாமே போயிடுச்சு. இப்ப இதுல வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் வந்து சேர்த்துடலாம். மட்டன் நெஞ்சு எலும்பு தான் அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மசாலாவோட அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம வேக வச்சு தானே மிக்ஸ் பண்றோம். இந்த தடவை வந்து ஃப்ரெஷ் மட்டன் அப்படியே மிக்ஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேக வச்சு சமைச்சா பிடிக்குமா? நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா மசாலாவோட நல்லா வெங்காயம் தக்காளி கூட மட்டனை வேக வச்சு சமைக்கிறது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நான் ரெண்டு மாதிரியுமே செய்வேன். சென்னையில இருக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் இது மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தனித்தனியா விறகு வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈஸியா இருக்கும், நல்லா சீக்கிரமா நல்லா வேகும், குக்கர்ல வேக வச்சாதான். ஃபுல்லா எலும்பு தான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே எலும்பு. எலும்பு குழம்பு வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டே அல்டிமேட்டா இருக்கும். அந்த எலும்போட சாரம் ஃபுல்லா இறங்கி சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால வந்து எப்பயுமே நாங்க வாங்கினா எலும்பு கறி தான் வாங்குவோம். மட்டன் போட்டு வதக்கினால இங்க பாருங்க சரியான தண்ணி விட்டு இருக்கு, புள்ளி தண்ணி கிட்ட நான் விடல, ட்ரையான மட்டன் தான் போட்டேன். இங்க பாருங்க இந்த அளவு தண்ணி விட்டு இருக்கு. நம்ம வேக வைக்கும் போது கூட கம்மியா தண்ணி வைக்கணும், மட்டன்ல நிறைய தண்ணி விடும். சோ இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு விசில் போட்டுடலாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைமே 2 மணி ஆயிடுச்சு. குழம்பு தூள் போட்டுடலாம். ஆமா தண்ணி ஊத்திக்கிறேன். குழம்பு தூள் வந்து சும்மா ஒரு 2 கரண்டி மட்டும் போட்டுக்கிறேன். இது இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா வீட்ல அரைச்சது பேபி, அந்த பழைய தூள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா வீட்ல அரைச்சல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மிளகாய் தூள் தான். 2 கரண்டி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 கரண்டி பத்தாது பேபி. எதுக்கு பொட்டுக்கல்ல சாட்னுங்கற நீ? பொட்டுக்கல்ல அரைக்க போறேன், அதனால எடுத்தேன். பொட்டுக்கல்லமா அரைச்சு போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வெந்துட்டே இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அரைக்கற ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய். அதுக்குள்ள ஒரு 4 பொட்டுக்கடலை. ஏய் இவ்வளவு அத்தனை போடாத. நாலே நாலு தான் போட்டுக்கறேன். தேங்காய் சட்னி அரைச்சு ஊத்த போறாரு. பின்ன என்ன பொட்டுக்கல்லையும் தேங்காவும் போட்டா அப்ப தேங்காய் சட்னி தான். இந்த குக்கர் நல்லா விசில் அடிக்குது. இந்த குக்கர் பத்தியா எத்தனை விசில், நல்லா ரொம்ப நேரம் விசில் அடிக்குது, ஒரு துளி கூட வெளியே வரவே இல்ல. பெரிய குக்கர்ல, அது சின்ன குக்கர், அதனால்தான் கொஞ்சமா கசகசாவும் சேர்த்துக்கிறேன். கசகசா? ஆமா நான் வந்து தேங்காய் முந்திரி வந்து போடுவேன். இப்ப எல்லாருக்கிட்டயும் முந்திரி இருக்காது, இல்ல எல்லா டைமும் வீட்டுல முந்திரி இருக்காது. சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை, மலிவு வெயில வந்து பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காவும் டேஸ்டாவும் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கல அரைச்சு ஊத்துவாங்க. எங்க அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சிக்கன் குழம்பு வைப்பாங்க, சிக்கன் குழம்பு வச்சுட்டு பொட்டுக்கடலை வந்து நுணுக்கி அப்படியே பவுடரா போடுவாங்க. மிக்சி எல்லாம் எங்க வீட்டுல கிடையாது. பொட்டுக்கடலை நுணுக்கி குழம்புல போட்டா குழம்பு நல்லா திக்கா இருக்கும், டேஸ்டாவுமே இருக்கும். எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை அரைச்சு ஊத்துவாங்க. மட்டன் குழம்புல ஊத்தலாமா இல்லன்னு தெரியல, பட் நான் தான் வந்து ட்ரை பண்றேன் நானு. சோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாம் பொட்டுக்கடலை வந்து பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணி போடுங்களா இல்ல அரைச்சு ஊத்திங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ட்ரை பண்றேன், நல்லா தான் இருக்கும் பேபி. அதான் குழம்பு திக்கா வரதுக்காக பண்றது. திக்காக்கும் டேஸ்டும் நல்லா தான் இருக்கும். சரி, ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுதான் இந்த ஐடியா. என்ன செய்யடா? குழம்பு ரெடி ஆயிட்டா? வாவ் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. சவுண்ட் மட்டும் விடுவாரு. மட்டன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு, ஆனா கறியில நல்லா வெந்துடுச்சு. பார்த்தாலே கறி அப்படியே தனியா எலும்பு விட்டு வந்திருக்கு பாருங்க. அரைச்சு வச்சு தேங்காய் ஊத்திக்கலாம். அரைச்சு வச்சு தேங்காய் சட்னி. தேங்காய் தான் பொட்டுக்கடலை சூப்பரா. ரவுண்ட் உப்பு போட்டா தேங்காய் சட்னி தான். பச்சை மிளகாய் போட்டனா? இஞ்சி போட்டனா? பூண்டு போட்டனா? போட்டு கட்டிதானா? ஆமா அதெல்லாம் குழம்புல இருக்குல்ல. சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு சூப்பரா வச்சாச்சு. கொஞ்ச நேரம் இது வந்து கொதிக்கட்டும். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா வறுத்து அரைச்சிருந்தோன்னா நம்ம முன்னாடியே தேங்காயுமே ஊத்திட்டே அப்படியே ஒரே டைம் வந்து குக்கர் விசில் போடலாம். பச்சையா ஊத்துறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சாலே போதும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஊத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதின், இதுல வந்து கொத்தமல்லியில கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அப்படியே தூவிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. என்னது மூளை பரட்டல்? வறுவல். வறுவல்? ஆமா.
தலைக்கறி வந்து எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன் இதுவே நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். நான் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா தலைக்கறி வாங்க சொல்லிட்டேன். இவர் நிறைய சொல்லிட்டாரு, எப்பவுமே 300 கிராம் வாங்குவோம் நாங்க மட்டன். இன்னைக்குன்னு பார்த்தா ஆர்வத்துல 500 கிராம் வாங்கியிருக்காரு. சோ அதனால வந்து அது அதிகமா இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு சாப்பிடலாம், ஏன்னா ஒரே டைம் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டோம்னா எது ஐயோ வாங்கின பொருள் வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தின்னு வைத்தியம் கெடுத்துட்டு உடம்பையும் கெடுத்துட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடம்பே சரியாயிருக்கு. இந்த ட்ரிப் எல்லாம் போய் வந்தோம்ல, ஜஷிதாவுக்கு உடம்பு சரியாதாச்சு, அதுக்கப்புறம் உடனே எனக்கு தலைவலி உடம்பு சரியாதாச்சு, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா ஆகிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா இருக்கணும். ஓகே, குழம்பு வச்சது போதும்ல, அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு, இது வந்து ரைஸ் தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மூளை வறுவல் தான் வந்து பாக்க போறோம். அதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன், சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், தலைக்கறி குக் பண்றாங்கல்ல அதுலயே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவோம். இப்ப குழம்பு இருக்குன்னா குழம்புல போட்டாலே அது வெந்துடும் அப்படியே முழுசாவே, பிளைனா அப்படியே வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடுவோம், அதுவே வந்து டேஸ்டா இருக்கும். சரி இப்ப வந்து வறுவல் மாதிரி பண்ணலாம், ஏன்னா தனியா வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான், அதனால வறுவல் பண்ணிக்கலாம். சரி வறுவல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டிருக்கேன், அதுல வந்து ஒரே ஒரு வெங்காயம், சோ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணா சேர்த்துக்கலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளவுதான், இஞ்சி பூண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்ப இதுல மசாலாலாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா எடுத்துருங்க பாத்தீங்கன்னா, ரெட் சில்லி பவுடர், மட்டன் மசாலா, சீரக பொடி, இது தனியா பவுடர், உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரவுண்ட் மூளைக்கு மாத்திரை மாடி போடுவாங்க. சூப்பரா வதக்கிட்டேன். இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஒரு மூளைய வந்து சேர்த்துக்கலாம், மட்டன் மூளை. அது மேல அந்த ரெட் ரெட்டா நரம்புலாம் இருக்கும்ல, எடுத்துட்டேன். சோ இதை அப்படியே வந்து ரெண்டு பரட்டு பரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் குக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உடச்சிக்கலாம். இப்ப உடச்சுன்னா ஆயிடும், லைட்டா வெந்த உடனே கட் பண்ணிக்கலாம். என்ன பீஸா வேணுமோ அது மாதிரி வந்து பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். அப்படி கரண்டியாலே வச்சு கட் பண்ணாலே சாஃப்டா இருக்கும், நல்லா கட் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம திருப்பிட்டு உடச்சு விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிருக்கேன். அந்த ரெண்டா இருக்கிறத ஒரு 4 பீஸா கட் பண்ணிக்கலாம். பொடியா இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து குக் ஆகிடும். தண்ணி எல்லாம் இதுல எதுவுமே விட தேவல, ரொம்ப ட்ரை ஆகி வர வரைக்கும் வேக வைக்கணும். மட்டன் மூளை பிரட்டல், வறுவல், வறுவல் பிரட்டல் எல்லாம் ஒண்ணுதான். அப்படியே? ஆமா, நானா பிரட்டல்னா லைட்டா டே கிரேவி மாதிரி பண்ணுவாங்கல? இல்ல இல்ல இல்ல, இதான் நல்லா ட்ரை ஆகும், தீ நிறைய வச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மூளை வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டன் மூளை வறுவல் ஃபைனலா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாளோட வாசனைக்கு வந்து கொத்தமல்லியில வந்து தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆட்டு மூளை வறுவல். சோ சமையா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா குக் ஆயிடும் லெவல். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு வேற லெவலா இருக்கு, எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கொஞ்ச டைம் ஆகிடுச்சு, சாப்பிட வந்துட்டேன், டைம் ஆயிடுச்சுன்றதுனால பசி எடுத்துச்சு. சூப்பரா இருக்கு. ஜஷிதா நல்லா ஜஷிதா தூங்குறா, இங்க பாய் போட்டு துணி போட்டு படுக்க வச்சு அவ தனியா போய் படுத்துன்னு இருக்கா. அவளை எழுப்பினா இப்ப ஏன் சாப்பாடு கொடுக்கலாம்? ஆமா, எழுப்பி சாப்பாடு கொடுக்கலாம். நான் வர மூளை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அது வர கொடுக்கணும் பாப்பாக்கு. சரி ஓகே.